Action. வாகை சூடவா இந்த டைட்டில் வந்து இப்போ சமீபத்தில் வச்சா கூட இந்த கதை வந்து நான் முத முத பண்ண கதை இந்த கதை தான். ஆனால் இப்போ வாகை சூடவான்னு டைட்டில் வைக்கல. கதை வந்து பார்த்தீங்கன்னா 1960ஸில் நடக்கிற கதை. 1960ஸ்ன்னொன்னே நிறைய இப்போ ஒரு அதே மாதிரி ஒரு கிராமங்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் என்ன பண்ணணும் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நாங்கள் பார்க்காத லொக்கேஷன் இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எங்கே சுற்றி அலைஞ்சப்போ கரெக்டாக அருப்புக்கோட்டையிலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் தூரத்தில் காணாவிளக்கு அப்படிங்கிற ஒரு ஊரில் போய் இறங்கி பார்த்தோம். அந்த இடம் வந்து கதைக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தது. ஒரு வெப்பலான ஒரு இடம், எந்த கரண்ட் கம்பி அந்த இதுன்னு எதுவுமே இல்லாமல், இந்த இன்னைய நாகரிக வளர்ச்சிக்கான எந்த தடயமும் இல்லாமல் ஒரு இடம் அது. அந்த இடத்துல உள்ள விஷயங்களை வந்து போயிட்டு முதல்ல வந்து அந்த இடத்த கன்ஃபார்ம் பண்ணி முடிச்சோன்னே அப்புறம் கொக்லைன் இதெல்லாம் வச்சுட்டு புல்ட்ரஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த இடத்த இது பண்ண ஆரம்பித்தோம். இதை வந்து நம்ம செட்டு எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம முதல்ல ஒரு மினியேச்சர் உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். இப்படி தான் வரப்போகுது, இங்கே எங்கே இப்படிலாம் வீடு வரப்போகுது, இந்தந்த இடத்துல இது வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு ஒரு மினியேச்சர் உருவாக்கணும். அந்த மினியேச்சரை வந்து நாங்கள் ஆஃபீஸில் வில்லேஜ் தேட்டரில் வச்சு எல்லோரும் உட்காந்து பார்க்கும்போது இதே அளவுக்கு செட்டு வந்துட்டால் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு அடுத்து செட்டு வேலைகள் ஸ்டார்ட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து இந்த ஊர் வந்து கண்டெடுத்தாங்காடு அப்படிங்கிற ஒரு பேரில் படத்தில் வரும். இந்த ஒரு கிராமத்தையே நாங்கள் வந்து ஒரு உருவாக்கியிருக்கோம் இதில். இதில் வந்து படத்தினுடைய ஒரு 85-90% படப்பிடிப்பு வந்து இந்த செட்டிலே நடக்க வேண்டியிருந்ததுனால அந்த ஒரு இடத்துல அந்த செட்டை போட்டோம். செட்டு உருவான விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது உடனே நடந்து முடிஞ்சிடல. அதுக்காக ஒரு 2 மாதம் வந்து செட்டு ஒர்க் மட்டுமே நடந்திருக்கு. அந்த 2 மாத காலகட்டத்தில் ஒரு பொது இடம், அதுக்கு வந்து ஒரு மரம் ஒன்று வேணும், ஆலமரம் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அந்த ஆலமரத்தை கொண்டு வரதுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து அவ்வளோ பெரிய ஒரு மரத்தை வந்து கிளையெல்லாம் ஒடிக்காமல் கொண்டு வந்து சேர்த்துட முடியாது. அது ஆலமரத்தை பிடுங்கி கொண்டு வந்து நடுறதுங்கிறதே எவ்வளோ பெரிய வேலை. அதுக்கு தகுந்தமான கிரேன் அதெல்லாம் வச்சு ரொம்ப பயங்கரமான கஷ்டப்பட்டு அந்த மரம் நட்டோம். நீங்கள் இப்போ அந்த படத்தில் பார்க்கும்போது அதை யாரும் செட்னே சொல்ல மாட்டாங்க, அந்தளவுக்கு தத்ரூபமாக அந்த விஷயம் வந்திருக்கு. அந்த 66களில் உள்ள காஸ்ட்யூம்ஸ் அப்படின்னா அதுக்கு நாங்கள் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது ஒரு பக்கம் ரெஃபரன்ஸ் தனியாக எடுத்துகிட்டு இருந்தோம். காஸ்ட்யூம் ரெஃபரன்ஸ்லாம் தனியாக எடுத்தோம். இப்போ காஸ்ட்யூம்ஸ்னால் அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? 60களில் என்ன மாதிரியான காஸ்ட்யூம்ஸ் வந்தது? நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கு. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்துச்சு, ஒரு சின்ன தவறு கூட வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய சின்ன சின்ன டீட்டெயிலாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பார்த்து ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு மீண்டு அவரை பார்க்கணும். அந்த பசங்க சாமி கும்பிட்டு வந்துட்டு அதை சொல்லிட்டு அப்படி கும்பிட்டு அப்படி கொடுக்கலாம். லேசா சம்மா லிப் இருக்கலாம், அவ்வளவுதான். பண்ணிட்டு நேரம் பண்ணலாம். ஓகே, நல்லா சிரிச்சு சொல்லணும் சத்தமா. டேய் சாரா, ரெண்டு மணி நேரம் அலற விட்டுருக்கலாம்டா, அக்கா தான்டா வந்து எடுத்துட்டாங்க. இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய படம்னாக்கா சினிமாட்டோகிராஃபர் ஓம்பிரகாஷ் சார்.
அடுத்து நாங்கள் உட்காந்து இந்த கதையை கேட்டோன்னு சொன்னார், இதுக்குள்ளே ஒரு ஒரு ஜீவன் இருக்குது, இதை நம்ம மிஸ் பண்ணாமல் பண்ணிடலாம், இந்த கதையோட இதை வந்து நம்ம வந்து ஒரு கலர் சென்ஸோட ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதில் பார்த்தீங்கன்னா செவியா டோனில் அந்த படம் ஃபுல்லாக இருக்கும், அது ஒரு வார்ம் ரெட் எல்லோ இந்த இதில் தான் அந்த டோட்டல் படம் இருக்கும். அதுக்காண்டி தரையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேயுமே க்ரீன் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல்லாக புல்ட்ரஸர் வச்சு செத்தி எடுத்துட்டு, அப்போ எங்கேயாவது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா நாங்கள் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணோம், அதை வந்து பெயிண்ட்டை வந்து ஸ்ப்ரே பண்ணி அந்த இடமெல்லாம் அப்படியே ரெட் ஆகணும். அந்த நீ படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரே மூடோடு இருக்கும். மேக்கப் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா ஒரு குமரவேல், கூத்துப்பட்டு குமரவேல் வந்து இதில் குருவிக்காரன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பாம்பேலேருந்து மேக்கப் மேன் வர வச்சு இங்கே பண்ணோம். அதுக்கு மேக்கப்புக்கே ஒரு நெருக்கி ஒரு நாளைக்கு வந்து 4 hours மேலே ஆகிடும், வந்து இப்போ அதுக்கு மேலே தான் ஷார்ட் வைக்க முடியும், அதுவும் வந்து ரொம்ப நேரம் நிற்காது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து அந்த மேக்கப் போட்டாங்க. அச்சஸில் அவரை வந்து யாரும் பார்த்தா கண்டேபிடிக்க முடியாது அந்தளவுக்கு இருந்தார். செட்டில் வந்தார்னா உண்மையிலேயே அந்த குருவிக்காரனாகவே இருந்தார் அவர். அந்த படத்தில் வந்து ஒரு 60s உள்ள ஒரு லாரி வரும், அந்த லாரியை வந்து அந்த லாரியை பிடிக்கிறதே பெரும்பாடாக இருந்தது அந்த காலத்தில் உள்ள ஒரு பல இடங்களில் போய் நிறைய பேர் தரமாட்டேன்ட்டாங்க, சென்டிமெண்ட்டாக அதை வச்சுக்கிட்டு ஐயோ நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்லாம். அந்த லாரி ஒன்று, அடுத்து பஸ் ஒன்று, ரெண்டு இதில் வரும் 60s உள்ள பஸ் மாடல். அதில் வந்து இப்போ இந்த லாரியை வந்து அவன் எடுத்துகிட்டு வந்து முழுக்க முழுக்க அதை நாங்கள் நிறையா மோல்டிங் பண்ணி அதை வந்து அப்படியே மாற்றணும். அந்த காலத்தில் உள்ள டூரிங் டாக்கிஸ் சீன் ஒன்று அந்த படத்தில் வருது, அந்த காட்சி நீங்கள் படத்தில் பாருங்கள், ரொம்ப சுவராஜ்யமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்குள்ள படம் வர்ற மாதிரி ஒரு காட்சி, அதில் ஒரு அற்புதமான காமெடி சூரி பண்ணியிருக்காப்புல. அந்த தியேட்டர் வந்து அந்த காலத்து டூரிங் டாக்கிஸ் வந்து புதுக்கோட்டில் போய் பார்த்து நமக்கு இந்த இதில் உள்ள இதெல்லாமே மாறி போயிடும் இல்லையா, அதுக்காக நிறைய அந்த விஷயங்கள்லாம் சிரமித்து அந்த விஷயத்தை எடுத்தோம். அந்த காட்சியில் சூரி வந்து குறவன் கேரக்டர் பண்ணுறாப்புல, அந்த குறவன் கேரக்டருக்காக என்ன பண்ணோம்னா உண்மையான குறவர்களையே அழைச்சிட்டு வந்து அவருக்கு காஸ்டியூம் எல்லாம் போட்டுவிட சொல்லி அவங்க பயன்படுத்தின அந்த பொருட்கள் எல்லாமே வச்சு அவங்களே கட்டிவிட சொன்னோம். அப்படியே உண்மையிலே அவரே ஒரு குறவ மாதிரி தான் இருந்தார், ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த விஷயமும். ஒரு செங்கல் சூள செட்டு ஒன்று போட்டிருந்தோம், அது வந்து திடீர்னு வந்து மழை, அது கோடைக்காலம் தான் ஆனால் பயங்கரமாக மழை வந்து அந்த செட்டு ஃபுல்லாக இதாகிடுச்சு. அதை வந்து அப்புறம் மீண்டும் செலவு பண்ணி ரீஒர்க் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணி மீண்டும் ஃபஸ்ட்டு பண்ண முதல்ல தயாரான மாதிரி அதை தயார்படுத்தி மீண்டும் அதை வந்து ஒர்க் பண்ணோம். விமல், விமல் வந்து ஃபஸ்ட்டு விமலுக்கு என்ன கெட்டப் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். விமலோட கெட்டப் வந்து நீங்கள் ஸ்டில் பார்த்தாலே கூட தெரியும், அவருடைய ஹேர் ஸ்டைலு, அவரோட அந்த காலத்து பையன், அந்த 60s இருந்த ஒரு இளைஞனாகவே அதில் விமல் வர்றாப்புல. விமல் வந்து நான் தன்னை உடனே எதுக்காக இருந்தாலும் மாற்றிக்கிட்டு நம்ம என்ன சொன்னாலும் அவர் ஒரு இயக்குனருக்கான நடிகரான ஆள் விமல். அடுத்து இனியா, அந்த பொண்ணோட பேர் வந்து உண்மையான பேர் வந்து சுருதி, கேரளா பொண்ணு. நிறைய கிரண்ஸ் தேடி 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 ஒன்றும் செட் ஆகலை, கடைசியாக பார்த்தா இந்த பொண்ணு ரொம்ப நல்லா அமைஞ்சுது. அவ்வளோ அற்புதமான ஒரு ஆக்டிங் அந்த பொண்ணு வெளிப்படுத்தியிருக்கு. பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்த பொண்ணு பிரமாதமாக பண்ணியிருக்கு, அந்த பொண்ணுக்கு இன்னொரு கண்டிப்பாக என்ன பெரிய நேம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான், இதில் வந்து சங்க சுலகரான்னு ஒரு பாடல், அடுத்து வந்து சாரா, அந்த பாடலை வந்து வைரமுத்து சார் எழுதியிருக்காரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாரா காத்து வீசும்போதும் சாரா பார்த்து பேசும்போதும் ஒரு பாடல், இதுவும் வைரமுத்து சார் தான் எழுதியிருக்காரு. அடுத்து போராணின்னு ஒரு சாங் கார்த்திக் நேத்தா எழுதியிருக்காப்புல. தஞ்சாவூர் மாடத்தின்னு ஒரு சாங்கு வேராமசாமி எழுதியிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து தைல தைலன்னு ஒரு சாங்கு, அதுவும் வந்து வேராமசாமி எழுதியிருக்காப்புல. அடுத்து வந்து அக்னி குஞ்சொன்றுன்னு ஒரு சாங்கு, அது வந்து அறிவுமதி அண்ணன் எழுதியிருக்காங்க. ஒரு குழந்தைகள் சாங் கத்தரிக்காய் சொத்துன்னு ஒரு சாங், அது வைரமுத்து சார் தான் எழுதியிருக்காரு. அந்த சாங்க்கு வந்து ஃபுல்லாக சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா பண்ணியிருக்கோம் போர்ச்சுகலில். முருகானந்தத்தை பற்றி சொல்லணும், என்னென்னா இப்போ இது வந்து ஒரு 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 கம்பெனி எடுத்தோடனே ஒரு பீரியட் ஃபில்ம் பண்ணுறதுங்கிறது வந்து, அதுவும் ஒரு முதல் படம் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு சவாலான விஷயம். ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் இன்னும் சொல்ல போனால் அவர் ஒரு மேனேஜராக இருந்தால் வேலை பார்த்தாருன்னு சொல்லணும், அந்தளவுக்கு இறங்கி இந்த படத்தில் வேலை பார்த்துருக்காரு.